சரிமா, ஏதாவது அட்ஜஸ்ட் பண்றேன். சரி, ஜூலை ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி, வெளியே எங்கேயும் கூட்டு போக சொல்லி வீட்டுல ஒரே பிரச்சனை. கூட்டு போக வேண்டியதுதானே மச்சான், காசு என்ன மரத்துலயா காய்க்குது? நம்மளோட ஆண்ட்ரியோட லைவ் கான்சர்ட் இருக்குல்ல, அதுக்கு கூட்டு போடா. அதுக்கும் டிக்கெட் ஒண்ணு வாங்கணும், சும்மா உள்ள விட மாட்டாங்க. டிக்கெட் எதுக்கு? நம்மளோட ரெட்னூல் யூடியூப் பேஜ நீ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீனா அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் அனுப்பு, ஃப்ரீ டிக்கெட் கிடைக்க போகுது. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா அப்ப ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சா போதுமா? அவ்வளவுதான். இப்போ ஜென்ரல் கேட்டகரியிலேருந்து பார்த்தா இது கொஞ்சம் லெஸ் ஸ்கோர் மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் ஸ்டில் என்னோட கம்யூனிட்டிலேருந்து எனக்கு வரதுக்கு இது ரொம்ப பெரிய விஷயமா தான் இருக்கு. இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கோம், அதை என்னோட ட்ரெடிஷன் நான் விட்டுறக்கூடாது. ஸோ இன்னும் எல்லாத்துக்குமே தெரியும் நான் ஒரு எஸ்டி ட்ரைபுன்றது, என்னோட கல்ச்சரும் எனக்கு கொஞ்சம் ஃபார்வர்ட் கொண்டு வரணும். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம் மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் என்னை ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேண்டாம். எப்படி இருக்கு பொண்ணு வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க? வேர்ட்ஸ் இல்லை அதை சொல்கிறதுக்கு. எங்களோட ட்ரெடிஷ்னல் படி பொண்ணுங்க நிறைய படிக்க முடியாது சார். என்ன சார், ஆக்சுவலி எனக்கு ரொம்பவே ஓவர்வெல்மிங்காக இருக்கு. நீங்கள் பண்ண எல்லா சாக்ரிஃபைஸ்க்குமே இப்போ ஐ பேட் ஆஃப்னு தான் சொல்லணும். ஆமாம், அவங்க கண்ணு வந்து கலங்கி போய் இருக்கு, அவங்க கண்ணை தொடச்சி விடுங்க தயவு செஞ்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார், நான் மட்டும் சந்தோஷப்படல சார், எங்களோட ஜாதி ஜனமே சந்தோஷப்படுறாங்க சார். என்ன சொல்றதுன்னு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு சார், எல்லாத்துக்குமே சந்தோஷம், கம்யூனிட்டியாக கொண்டாடுறாங்க சார். ரெண்டு நாளாக ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டா, வாட்ஸ்அப், டிவி, நியூஸ் பேப்பர்ஸ் எங்கே ஓப்பன் பண்ணாலும் இவங்க மட்டும் தான் இருக்காங்க சார். நீட்ல வெற்றி பெறலன்னா நீத்துசின் என்ன பண்ணியிருப்பாங்க? ஒரு இடத்துல போயிடுச்சுன்னா இன்னொரு நல்ல ஆப்ஷன் கண்டிப்பாக வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு நீ யாரும் தவறான முடிவில் எடுக்க வேண்டாம். பேரண்ட்ஸும் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க, அவங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரெண்டு பேரும் சக்ஸஸ்னாலும் ரெண்டு பேரும் கொண்டாடலாம், ஃபெயிலர்னாலும் நெக்ஸ்ட் ஆப்ஷன் போகலாம், பயப்படாது, அவ்வளோதான். நம்ம குழந்தைங்களுக்கு சொல்ல வேண்டியது தான். ரெட்னூல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல நம்மோடு வந்து நீத்துசின் அவங்க பங்கெடுத்திருக்காங்க. நீத்துசின் நீட் தேர்வுல வெற்றி பெற்று மருத்துவ படிப்புக்கு தயாராகி இருக்காங்க. சோ அவங்க கிட்ட இன்னைக்கு நம்ம நிறைய பேசலாம். வணக்கம் நீத்துசின். ஹலோ சார், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தேங்க் யூ. இப்போ வந்து தோடர் இன மக்கள்ல வந்து நீட் தேர்வுல வெற்றி பெற்ற முதல் மாணவி நீங்க தான் இல்லையா? ஆமா, நான் தான் ஃபர்ஸ்ட் நீட் அட்டெம் பண்ணி கிளியர் பண்ணிருக்கேன். ஓகே, ஊர்ல எப்படி இருக்கு இந்த வெற்றி கொண்டாட்டம் எல்லாமே? வந்து ஊர் தலைவர்கள் என்ன சொல்றாங்க, ஊர் அக்கம் பக்கத்து வீட்டுல உள்ளவங்க என்ன சொல்றாங்க? ஆக்சுவலி இது என்னோட ஃபேமிலியோட கம்யூனிட்டியில எல்லாருமே செலிப்ரேட் பண்றாங்க, எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க, எல்லாருமே ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றாங்க. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெரிய செலிப்ரேஷன் பாக்குற மாதிரி இருக்கு. ஸோ அதுலயே ரொம்ப ஹாப்பி. நாங்க ஒரு புகைப்படம் ஒண்ணு பார்த்தோம், நீங்க ஒருவர் ஒருத்தருடைய காலுக்கு கீழே வந்து நீங்க ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி, அது ஏன், அது எதுக்காக அப்படி ஆசீர்வாதம் வாங்குனீங்க? எங்க ட்ரெடிஷன்ல அப்படிதான் பிளஸ் பண்றது, எல்லாமே காலில் தொட்டு கும்பிட்டு தான் எல்லாருமே பிளஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுலயும் எனக்கு அப்படிதான் நேற்று எல்லாருமே பிளஸிங்ஸ் பண்ணாங்க, எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இதை ரொம்ப எல்லாருமே சேர்ந்துதான் இதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாருமே ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றாங்க, எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னால என் கம்யூனிட்டிக்கு இவ்வளோ என்னால பண்ண முடிஞ்சிருக்குன்றதுக்கு. ஸோ எல்லாருமே ரொம்ப செலிப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். நீட் தேர்வு உங்களுக்கு எங்க நடந்தது நீத்துசின்? எனக்கு வந்து ஊட்டி ரெக் ஸ்கூல்ல இருந்துச்சு. ஓகே, என்ன மாதிரியான விதிமுறைகள் இருந்தது உங்களுக்கு அந்த சமயத்துல? இல்ல தேர்வுக்கு முன்பு வந்து ஏதாவது ஒரு பதற்றம் இருந்ததா, நம்ம எப்படி இதை எதிர்கொள்ள போறோம் அப்படிங்கிற மாதிரியான? ஆக்சுவலி ரொம்பவே டென்ஸ்டா தான் இருந்தேன், லைக் இப்போ ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டோம்னா அப்புறம் 1 இயர் கஷ்டப்பட்டதே வேஸ்ட் ஆயிடும், அந்த மாதிரி ரொம்ப மைண்ட்ல அது இருந்துட்டே இருந்துச்சு. எங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நான் அவ்வளோ எதுவுமே பண்ணல, செக்கிங் தான் இருந்துச்சு, அதுவும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணல. ஸோ எக்ஸாம் ஹாலில் இருக்கும்போது ரொம்பவே ஆக்சுவலி அந்த நிறைய செக்கிங் பண்ணிட்டு உள்ளே போகும்போது தான் இன்னும் ரொம்ப டென்ஷன் ஆச்சு. நம்ம ஹாலில் போய் இருக்கும்போது அந்த டைமில் தான் ரொம்பவே டென்ஸ்டாக இருந்தேன், இப்போ மிஸ் பண்ணிட்டோன்னா 1 இயர் கஷ்டப்பட்டதே வேஸ்ட் ஆகிடும், அந்த மாதிரி ரொம்ப கான்ஷியஸாக தான் இருந்தது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிடலாம், இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டோம், இப்போ வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் எக்ஸாம் டைம்லேயும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக தான் இருந்தேன், எக்ஸாமுக்கு அப்புறம் கூட ரொம்ப ரிசல்ட்ஸ் நினச்சி ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாச்சு எக்ஸாமுக்கு முன்னாடி விட. ஸோ ஓரளவுக்கு எப்படியோ மேனேஜ் பண்ணிக்கிட்டு எப்படியோ கொஞ்சம் காமா இருக்கலாம், மெயின்டைன் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி கொஞ்சம் எப்படியோ மேனேஜ் பண்ண ஓரளவுக்கு. மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மாணவிகள் மாணவர்களுக்கு என்ன மாதிரியான தேவைகள் இருக்கு, அவங்க என்னென்ன சிரமங்களை எதிர்கொண்டு பள்ளிக்கு போக வேண்டிய சூழல் இருக்கு? ஆக்சுவலி எனக்கு வந்து இங்கே அவ்வளோ கோச்சிங் சென்டர்ஸ் அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கே கொஞ்சம் எஜுகேஷனுக்கு அவ்வளோ இது பண்ண முடியல, என்னோட ஃபேமிலியில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, எனக்கு டியூஷனுக்கு எல்லாம் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சது. பட் இன்னும் கொஞ்சம் பேருக்கு டியூஷனுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம், இல்லை வந்து கொஞ்சம்
அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இல்லை எஜுகேஷன் பேஸ்டில் பார்க்கும் போது. மேபி கோச்சிங் சென்டராக இருக்கலாம், இல்லை இதுக்கு தனியாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அது கொஞ்சம் இன்னும் பெட்டராக இம்ப்ரூவ் ஆனால் இன்னும் பெட்டராக இருக்கும் எல்லாத்துக்கும். ஸோ இப்போ தோடரின மக்களே வந்து திரும்பி பார்க்க வச்சுருக்கீங்க நீங்கள், தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து இப்போ உங்களை திரும்பி பார்த்துருக்குறாங்க. தோடர் மக்களுடைய பாரம்பரிய உடையில வந்திருக்கீங்க, எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது என்ன, அது இந்த ட்ரெடிஷனலுக்கு பின்னாடி உள்ள காரணம் சொல்லுங்களேன். இல்ல இப்போ இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கோம், அது என்னோட ட்ரெடிஷன் நான் விட்டுறக்கூடாது. சோ ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ல இருந்தா இன்னும் எல்லாத்துக்குமே தெரியும் நான் ஒரு எஸ்டி ட்ரைபுன்றது, இன்னும் எல்லாத்துக்குமே தெரியும். என்னோட கல்ச்சரும் எனக்கு கொஞ்சம் ஃபார்வர்ட் கொண்டு வரணும், அதனாலதான் நான் இப்போ கல்ச்சுரல் ட்ரெஸ்ல இருக்கேன். எழுதுங்க ஈஸியா தான் இருக்கும். அண்ட் எல்லாத்துக்குமே கஷ்டப்படணும்னு தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கஷ்டப்பட்டால் நல்லா ஈஸியாக கிடைக்கும். அண்ட் இதனால எல்லா குவாலிஃபைட் டாக்டர்ஸ் வராங்கன்னா ஓகே, நல்ல விஷயம் தான். ஸோ அதனால இருந்தாலும் ஓகே தான்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறனால மேபி எல்லாம் வேணான்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நானாக ஓன் இதில் அவ்வளோ பண்ணிக்கிட்டது தான். ஸோ அவங்கள வசதி இவ லைக் இது இல்லைனா பரவாயில்ல வேறு ஆப்ஷனுக்கு போய்க்கலாம், இது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை, அந்த மாதிரி சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. ஸோ எனக்கு அது ஓவர் கம் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. நீட்ல வெற்றி பெறலன்னா நீத் ஹுசைன் என்ன பண்ணிருப்பாங்க? நீட்ல இல்லைன்னா மேபி நான் நெக்ஸ்ட் டைம் அகெயின் ட்ரை பண்ணியிருப்பேன். நான் வேற ஏதாச்சும் ஒரு கோர்ஸ்க்கு ஜாயின் பண்ணிட்டு அகெயின் நெக்ஸ்ட் இயர் நான் ட்ரை பண்ணியிருப்பேன் கண்டிப்பா. அகெயின் முயற்சி செய்து நான் எப்படியாவது மருத்துவத்துக்குள்ள போயிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு வெறி இருந்தது இல்லையா? நெக்ஸ்ட் இயர் ட்ரை பண்ணலாம்னு இருந்தேன். இப்போ ஒரு முறை தேர்வுல தோல்வி பெற்றாலே, தோல்வி அடைஞ்சிட்டாலே வந்து இல்ல இல்ல எனக்கு இது சரி வராது, நான் என்னுடைய வாழ்க்கையை நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் தற்கொலை எண்ணத்துக்கு போறாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? ஆக்சுவலி அதெல்லாம் ரொம்ப ராங்கான டெசிஷன்ஸ். இப்போ ஒரு சாய்ஸ் இல்லைன்னா இன்னொன்று நம்ம கண்டிப்பாக போகலாம், இதுதான் ஃபைனல்ன்ட்டு இல்லை, நமக்கு இதை விட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, இதை விட இன்னும் பெட்டரானது கூட இருக்கு. ஸோ ஒரு இடத்துல போயிடுச்சுன்னா இன்னொரு நல்ல ஆப்ஷன் கண்டிப்பாக வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு நீ யாரும் தவறான முடிவுலாம் எடுக்க வேண்டாம், உன்னால முடிஞ்சது பண்ணுங்க, அதுக்கப்புறம் அது வரலன்னா இட்ஸ் நாட் ஃபார் யூ. ஸோ ட்ரை பண்ணுங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லையா இல்லை முடியலையா போது விட்டுட்டு வீல் கேன் கோ ஃபார் பெட்டர் ஆப்ஷன்ஸ், நிறைய இன்னும் பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எதுவும் தப்பான டெசிஷன்ஸ்லாம் எடுக்க வேண்டாம். இதனால பேரண்ட்ஸும் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க, அவங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஃபேமிலி யோசிச்சு பாருங்க. எப்போவாச்சும் இந்த மாதிரிலாம் தோணுச்சுன்னா யூ கேன் ஸ்பீக் டு யுவர் பேரண்ட்ஸ், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க, பட் இந்த மாதிரி ஒரு டெசிஷன்ஸ் மட்டும் எடுக்க வேண்டாம். நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 145 மதிப்பெண் எடுத்திருக்கீங்க இல்லையா, 109 எடுத்தாலே போதும் அப்படிங்கிற ஒரு சூழல்ல 145 எடுத்திருக்கீங்க. ஆக்சுவலி இப்போ ஜென்ரல் கேட்டகரியில இருந்து பார்த்தா இது கொஞ்சம் லெஸ் ஸ்கோர் மாதிரி தான் சொல்லுவாங்க, பட் ஸ்டில் என்னோட கம்யூனிட்டில இருந்து எனக்கு வரதுக்கு இது ரொம்ப பெரிய விஷயமா தான் இருக்கு. பாஸ் ஆனாலும் இருக்கிற டைட்டில் நான் இவ்வளவு எடுத்திருக்கேன்றதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா இது இதை வச்சு நம்ம இன்னும் காலேஜ் ஜாயின் பண்ணுன்ற ஒரு ஆசையோட தான் இருக்கேன். அப்பா அம்மா எப்படி ஃபீல் பண்றாங்க, இப்போ கூட யாரெல்லாம் இருக்காங்க? ஆக்சுவலி என்னோட ஃபேமிலியில எல்லாருமே ஒன்னா தான் இருக்கோம், இப்போ எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, எல்லாருமே ரொம்ப இத ஒன்னா சேர்ந்து செலிப்ரேட் பண்றோம், எல்லாத்துக்குமே ஒரு ஓவர்வெல்மிங் மொமெண்ட் தான். உங்களோட செலிப்ரேஷன்ல நாங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாமா, எல்லாரையும் பார்க்கலாமா இப்போ நாங்க? ஷூர் ஷூர், இப்போ என்னோட ஃாதர் மட்டும் இங்க இஸ் நாட் அவேலபிள், மை மதர் படி ஹியர், சோ கூப்பிடலாமா உங்களை? கண்டிப்பா கண்டிப்பா. எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து நீங்க சப்போர்ட்ஃபுல்லா இருந்தீங்க, அவங்களை வந்து எப்படி இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பண்ண நம்ம பொண்ணு ஜெயிச்சிருவா அப்படிங்கறது உங்களுக்கு ஆரம்பத்திலே தெரிஞ்சது இல்லையா? சோ எப்படி எல்லாம் அவங்களோட வெற்றிக்கு காரணமா இருந்தீங்க? எங்கள் கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் சார், ஒரு கொஞ்சம் முன்னாடி ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி 10 இயர்ஸ் முன்னாடி எல்லாம் பெண்களுக்கு படிப்புங்கிறதே ஒரு எட்டாவது கனி சார், எல்லாருக்கும் அப்போது வந்து எங்களால் படிக்க முடியல அந்த சிச்சுவேஷனில். அப்போது இப்போ நம்ம வந்து குழந்தைங்க இருக்கும்போது இப்போ அவங்களுக்கு நம்மளால் என்னென்ன முடியல, நம்மளுக்கு எது எது கிடைக்கல, வி ஷுட் கிவ் இட் டு த சில்ட்ரன்ஸ் சைல்டு, நம்ம சைல்டு கொடுக்கணும் அந்த மாதிரி தான். ஸோ நான் சின்னதுலேருந்தே குழந்தைங்க ரெண்டு பேர் ஸ்டடீஸில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பேன் சார், இது படித்தா இது பண்ணலாம் இப்படி போகலாம். ஒரு கேல்குலேஷன் இருக்கும், ஸ்டடிங் ஃப்ரம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு கேவி ஸ்கூலில் படித்தா சிபிஎஸ்இ போர்டு இதோட சிலபஸ் எப்படி நீட்டில் மேட்ச் ஆகுமா,
அந்த மாதிரி நம்ம எப்பவுமே கொஞ்சம் கால்குலேட்டிவா இருக்கணும். குழந்தைங்களுக்கு எது பண்ணாலும் முன்னாடி நம்மளுக்கு அது செட் ஆகுமோ ஆகாதுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் அந்த அவேர்னஸ் இருக்கணும். நம்ம கரெக்டா அவங்கள ஃபோக்கஸ்டா கொண்டு போகணும் அப்படிங்கறத நம்ம அப்பப்போ பாத்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா? நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கணும் சார். நீங்க உங்களுக்கு ஒரு கனவு இருக்கும்ல, நான் இது ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவங்களோட வயசுல உங்களுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கும் இல்லையா? லா படிக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு சார். பீரியட்ல நாங்க கொஞ்சம் நாங்க முன்னாடி சீக்கிரமா கல்யாணம் பண்ணிடுவோம், எங்களோட ட்ரெடிஷ்னல் படி பொண்ணுங்க நிறைய படிக்க முடியாது சார் அந்த பீரியட் முடியல. ஸோ என்னோட பையன் பொண்ணு நம்மளால எது எது அச்சீவ் பண்ண முடியலையோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். அவங்க அது அவங்க பண்ணும்போது அதை விட நம்ம பண்றது சந்தோஷம் விட அவங்க பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் டபுள் சந்தோஷமா இருக்கும் சார். சட்டம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள அந்த ஆசை வந்து அது நிறைவேறாமலே போயிருக்கு இல்லையா? சோ அந்த இத்தனை வருஷம் அந்த நிறைவேறாம போன ஆசை வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்தமா உங்க பொண்ணு மூலமா அது வெளியில வந்திருக்கு அப்படிங்கறத எங்களால உணர முடியுது. ஆமா சார், ஆமா சார். ஆக்சுவலி நான் கல்யாணம் பண்ணியாச்சு சார். அப்போ அதுக்கப்புறம் நான் கல்யாணம் ஆகி குழந்தைங்க ஆனதுக்கு அப்புறம் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சு முடிச்சு 12 இயர்ஸ் கழிச்சு 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கேன் சார். அதுக்கப்புறம் பிஏ இங்கிலீஷ் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கேன் சார். அதுக்கப்புறம் சார் குழந்தைங்க படிக்கும்போது அவங்க கூட சேர்ந்து நானும் புக் வச்சு படிப்பேன் சார். சூப்பர் சூப்பர், கிரேட். உண்மையிலே நான் கூட நீங்க சரி திருமணத்துக்கு அப்புறம் படிக்கல போல நினைச்சேன். நீங்க இவ்வளவு தூரம் படிக்க அவங்களும் படிக்க படிக்க நீங்களும் படிச்சிருக்கீங்கன்னு சொல்லும்போது ரொம்ப பெருமையா இருக்கு எங்களுக்கு. ஓ, மறுபடியும் ஏதாவது ட்ரை பண்ண முடியுமான்னு நான் இன்னும் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன் சார். நெக்ஸ்ட் லெவல் நீ இன்ஜினியரிங் படிக்கிற இல்ல நான் படிக்கட்டுமா இல்ல நீ ஐஏஎஸ் எக்ஸாம் நீ இப்படிதான் சார் போட்டி போட்டு படிச்சுட்டு இருக்கீங்க அம்மா பசங்க எல்லாருமே. நீங்க சொல்லுங்க, அம்மா எந்த அளவுக்கு அம்மா பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க, அம்மாக்கு என்ன சொல்லணும் ஆசைப்படுறீங்க? என்ன சார், ஆக்சுவலி எனக்கு ரொம்பவே ஓவர்வெல்மிங்கா இருக்கு. நீங்க பண்ண எல்லா சாக்ரிஃபைஸ்க்குமே இப்போ ஐ பேட் ஆஃப் தான் சொல்லணும். ஆமா கண்டிப்பா. ஈவினிங் ஸ்கூல் முடிச்சு அவளை நான் வண்டியில டியூஷன் கிளாஸ் கூட்டிட்டு போவேன் சார். அங்கே போய் அவள் உள்ள டியூஷன்ல இருப்பா, நான் கார்ல உட்காந்துட்டு இருப்பேன் சார் அவள் வெளியே வர வரைக்கும். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறோம் அப்படின்னு அவள் கூடவே இருப்பேன் எப்பவுமே. அல் டேக்கர் எங்கெங்கே போகணும் எப்போ கிளாஸஸ் ஷெட்யூல் பண்ணிட்டு கூட கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வந்துட்டு இருப்போம் சார். ரெண்டு பேரும் சக்சஸ்னாலும் ரெண்டு பேரும் கொண்டாடலாம், ஃபெயிலர் இருந்தாலும் நெக்ஸ்ட் ஆப்ஷன் போகலாம், பயப்படாது. அவ்வளோதான், நம்ம குழந்தைங்களுக்கு சொல்ல வேண்டியது தான் இதுல தான் நீங்க இருக்கணும்னுட்டு இல்ல, நெக்ஸ்ட் ஆப்ஷன் பெட்டர் ஆப்ஷன் இருக்கும் அதுல போகலாம். இப்போ உனக்கு இதுல முடியலையா, நான் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் போடலாம், யூ கோ ஃபார் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் சிவில் எக்ஸாம்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படிதான். எனக்கு ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஃபோக்கஸ்ட் ஆயிடுவாங்க நீட்டுன்னுட்டு. சப்போஸ் அதுல ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அவங்க ஏதாவது ஒரு தப்பான முடிவு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம சொல்லணும். அப்படி இல்லைன்னா பரவாயில்ல இப்போ இதுல போகலாம், இது இல்லைன்னா இன்னொன்றுல போகலாம். அந்த மாதிரி நம்ம குழந்தைங்களை நீங்க உங்களோட ட்ரீம்ஸ் பண்ணுங்க, ஆனா அதுக்கு நம்ம எப்படி அவங்களை நடத்தணுமோ அதை கரெக்டா சொல்லி கொடுக்கணும் சார். அவங்க கண்ணு வந்து கலங்கி போயிருக்கு, அவங்க கண்ணை தொடச்சு விடுங்க தயவு செஞ்சு. இல்ல இது ஆனந்த கண்ணீர் தான், பட் இருந்தாலும் அம்மாவுக்காக இவ்வளவு, அம்மா உங்களுக்காக இவ்வளவு பண்ணியிருக்காங்க, நீங்க அம்மாவுக்கு திரும்ப அதை பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படிங்கும் போது இங்க எல்லாருமே நாங்க எல்லாருமே வந்து அந்த வெற்றியில வந்து பங்கெடுத்துக்கிறோம். பாட்டி இருக்காங்க, ஒரு நிமிஷம் நான் பாட்டி பாக்கறேன். பாட்டிமா வணக்கம். எனக்கு ஒரு கனவு இருந்தது அப்படின்னு சொன்னாங்க சார். பணம் காசு எல்லாம் படிப்புதான் நம்மளுடைய சொத்து சார். அது படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு எங்களுக்கு. வந்து ஸ்கூல் எல்லாம் ரொம்ப தூரமா இருக்கும், அங்க இருக்கிறதெல்லாம் வில்லேஜ்ல இருப்போம், வில்லேஜ்ல இருந்து டவுன் படிச்சுட்டு போறதெல்லாம் ரொம்பவே கஷ்டமா இருக்கும் சார். நிறைய ப்ராப்ளம் இதுதான் சார். ஒரு நாங்க ஒரு 68 இடத்துல இருக்கோம் சார், தோட சார், நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல 68 ஒரு 6-7 இடம் தான் டவுனுக்குள்ள கொஞ்சம் ஈஸியா வர வந்துட்டு போக முடியுது சார். மற்றபடி எல்லாம் யாருமே வர முடியதில்ல. ஒரு 1st ஸ்டாண்டர்ட் வர்ற ரோட்டுக்கு வரலாம் 3-4 கிலோமீட்டர் நடக்க வேண்டியது இருக்கு. அவ்வளவு கஷ்டப்படுறது அந்த காலத்துல எல்லாம் படிப்புல இருந்துச்சு சார். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ரோட போட்டு அது போட்டு ஸ்கூல் பஸ் எல்லாம் வீட்டுக்கு வர வச்சு, அந்த மெயின் ரோடு வர வச்சு, கொஞ்சம் வீட்டு பக்கமா வர வச்சு தான் பண்ணி இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கூட ரிஸ்க் தான் சார், எல்லாரும் போறதெல்லாம் ரிஸ்க் தான் சார். சொன்ன உங்களுடைய அந்த காலகட்டத்துக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசங்கள் இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க. பொண்ணுங்க படிக்கிறாங்க சார், படிக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் ஹையர் ஸ்டடிஸ்க்கெல்லாம் போக முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு சார், போக முடியல போல.
படிக்கிறாங்க, பிளஸ் டூ வரைக்கும் வந்துடுறாங்க, அதுக்கு மேல தான் போக முடியுது இல்ல சார். ஓகே, அது சூழ்நிலையா இருக்குது. படிக்க காலேஜ்க்கெல்லாம் கீழே பிளைன்ஸ்க்கெல்லாம் வந்து அவங்களுக்கெல்லாம் வெயிலெல்லாம் ஒத்துக்கிறது இல்ல, படிச்சாலும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஹாஸ்டல்லாம் படிக்கலாம் வந்து ஒத்துழைக்க மறுக்குது இல்லையா சார்? இல்ல சூழ்நிலையும் ஒத்துழைக்க மறுக்குது இல்லையா? அங்க இருந்துட்டு வெயிலுக்கு வர முடியல அவங்களால, எட்பாளையெல்லாம் தாண்டி வர முடியுது இல்ல சார். ரொம்ப ஹீட்டானால எங்க இந்த மாதிரி கூல் பிளேஸ்ல இருந்துட்டு அந்த பக்கம் வர முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு சார். இருக்கு சார், அது ஒரு பிரச்சனை. இப்போ கொஞ்சம் பொண்ணுங்களாம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க, பசங்களும் படிச்சா நல்லா இருக்கும். இப்போ நீங்க பேத்திக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார், நான் மட்டும் சந்தோஷப்படல சார், எங்களோட ஜாதி ஜனமே சந்தோஷப்படுறாங்க சார். எங்களோட கம்யூனிட்டியில இருந்து நேற்று ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு, மேரேஜ் ஃபங்க்ஷன்ல இருந்துச்சு, எல்லாருமே ஒன்றா கூடணும் சார். அதுல நிறைய பேர் வாழ்த்து சொன்னாங்க நேற்றுக்கு. ரொம்ப எந்த என்ன சொல்றதுன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு சார், எல்லாத்துக்குமே சந்தோஷம். கம்யூனிட்டியா கொண்டாடுறாங்க சார், இது ஒரு அவ்வளோ யாருனாலும் அவ்வளோ எழுத முடியாது. எங்களுடைய எங்க கம்யூனிட்டி பொறுத்தாலும் சார், இவன் அச்சீவ் பண்ணியிருக்காருனா இவளுடைய ஹார்ட் ஒர்க்கு தான் சார். நாங்கள் சப்போர்ட்டாக பண்ணிருக்க முடிஞ்சு அவளுடைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுல அவளுடைய டியூட்டி தான் சார். அவள் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, நைட் அண்ட் டே கஷ்டப்பட்டுருக்காங்க. இப்போ தான் அக்கா பேசிகிட்டு இருந்தாங்க, அக்கா சொன்னாங்க எனக்கும் நிறைய படிக்கணும்னு ஆசை இருந்தது, ஆனால் வந்து நிறைய தடைகள் இருந்தது, சின்ன வயசுலேயே திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. எல்லாருமே எல்கேஜியில இருந்து நம்ம ஃபேமிலியில எல்லாருமே இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸ் சார், எல்லாருமே ஒரு லெவன்த் அப்படி அண்ட் டுவெல்த் அந்த மாதிரி டிஸ்கண்டினியூ பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோம் சார். அதுக்கப்புறம் ஃபேமிலியோட சேர்ந்து படித்தோம் சார். நீங்களும் படிச்சிருக்கீங்களா? எங்களால முடியாது நீ பண்ணணும் சொல்லி ரெண்டு நாளா எந்த ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டா வாட்ஸ்அப் டிவி நியூஸ் பேப்பர்ஸ் எங்கே ஓபன் பண்ணாலும் இவங்க மட்டும் தான் இருக்காங்க சார். சந்தோஷமா இருக்கு. நம்ம ஒரு கனவு இருக்கும், கனவுக்கு மேல ஒரு கனவுன்னு சொல்லுவாங்க, அது இதுதான் போல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிச்சயமா உங்க எல்லாருடைய வெற்றி, உங்க எல்லாருடைய இந்த சந்தோஷம், இந்த புன்னகை வந்து எப்போதும் நிலைச்சிருக்கட்டும் அப்படிங்கறத மட்டும் நம்ம வேண்டுதலா வச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி இவ்வளவு நேரம் நீங்க நேரம் கொடுத்து பேட்டி கொடுத்ததுக்கு. நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் சார்.